ขนาบวะตุสขนาบุญตุสขวิญคาระบาบาไคเตจสวีนาบดีตามัสตุมาลิบิชาบาไคเตโอมสันติสันติสันติปัตตาวดิสโลกัมयता भजति माम भक्त्या निरपेक्ष स्वकर्मभिः तं सत्त्वप्रकृतिं विद्यात् पुरुषं स्त्रयमेव वा மூன்று குணங்களை பற்றிய விசாரத்தில் இதற்கு முன் எந்தெந்த குணங்கள் நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கின்றன, வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன, எந்த குணத்தின் பிடியில் நாம் இருக்கின்றோம் என்று நாம் அனுமானத்தினால் யூகிக்க வேண்டும் என்று சொன்னார். எப்பொழுது சமம், தமம், மன அமைதி, புலனடக்கம் நமக்கு இருக்கின்றதோ அப்பொழுது நாம் சத்துவத்தில் இருக்கின்றோம். எப்பொழுது ஆசை, பொறாமை, கோபம் இருக்கின்றதோ அப்பொழுது ரஜோகுணத்தின் பிடியிலும், பிறகு புரிந்து கொள்ளாமை, அதிக உறக்கம், சோம்பல் இவைகளெல்லாம் எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்பொழுது தமோ குணத்தின் பிடியில் இருக்கின்றோம் என்று கூறினார். பிறகு பக்தியை பற்றி கூற வருகின்றார். 10-11 இந்த இரண்டு ஸ்லோகத்தில் பக்தியை பகவான் சாத்விக பக்தி, ராஜச பக்தி, தாமச பக்தி என்று பிரிக்கின்றார். நம்ம பக்தியை பிரிக்கலாம் அல்லது பக்தனை பிரிக்கலாம். இவன் சாத்விகமான பக்தன், இவன் ராஜசமான பக்தன், இவன் தாமசமான பக்தன் என்று இரண்டும் குணத்தின் அடிப்படையில். எந்த குணத்திலிருந்து பக்தி நமக்கு வருகிறதோ அப்படிப்பட்ட பக்தி நமக்கு இருக்கும். சாத்விக பக்தியை கூறுகின்றார். யதா பஜதி மாம் பக்தியா, பக்தி என்ற உணர்வுடன் என்னை வழிபடுகின்றானோ, நிரபேக்ஷக, சென்ற வகுப்புல பார்த்தோம், இறைவனிடத்தில் பக்தி செலுத்தும் பொழுது, அன்பு செலுத்தும் பொழுது எந்த எதிர்பார்ப்பும் நம் மனதில் வராத நிலை, அந்த அன்பு செலுத்துவதிலேயே மகிழ்ச்சியை அடைதல், பகவானை என்னால் பக்தி செலுத்த முடிந்ததுங்கிறதே லட்சியமாக இருத்தல். இது ஒரு கோணத்தில். இனி ஒரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, உபநிஷத்துல எல்லாம் மாணவனுடைய பிரார்த்தனையில் பத்ரங் கர்ணேபி சுருணியாம தேவாகான்னு சொல்லி, என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், இந்திரியம் நல்ல விதத்தில் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ அதுக்கு நம்ம அந்த இடத்துல என்ன விளக்கம் பார்த்தோம், இதெல்லாம் பகவானிடத்துல வேண்டி பெறுவதல்ல, இதெல்லாம் லட்சியம்னு ஞாபகப்படுத்தி கொள்ளுதல். பகவானிடத்தில் இது வேணும்னு கேட்கறது வந்து லட்சியத்தை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ளுதல், அல்லது நிஷ்காம பிரார்த்தனா ஈக்குவல் டு அகாம பிரார்த்தனா. நம்ம வந்து சரீர சுகத்துக்காக அல்லது காம புருஷார்த்தத்துக்காக கேட்காமல் மோட்சத்துக்காக எதை கேட்டாலும் அது நிஷ்காம பிரார்த்தனை தான். எனக்கு பணம் வேணும், அதனால நான் வந்து தானம் பண்ணி என்னை தூய்மைப்படுத்தணும், அல்லது சாஸ்திர படிக்கிறதுக்கு பொருள் தேவைன்னு கேட்டாலும் அது நிஷ்காம பிரார்த்தனை தான். பிறகு அடுத்த படியில் பகவான் சொன்னது ஸ்வகர்ம பிகி, நம்முடைய கடமைகளையே யார் பக்தியாக பாவிக்கின்றார்களோ, அதாவது நம்ம வீட்டில் செய்கிற நம்மளுடைய அன்றாட செயலே நமக்கு எப்பொழுது பூஜையாக தெரிகின்றதோ அப்படின்னா, அதில் நம்ம வெறுக்காமல், கோபப்படாமல், மகிழ்ச்சியாக நாம் கடமையை செய்தால், தம் சத்துவ பிரகிருத்தின் வித்யா,
அந்த பக்தனை சத்துவ பிரகிருத்தியில் இருப்பவனாக, சத்துவ குணத்தில் இருப்பவனாக அறிந்து கொள். புருஷம் ஸ்திரயமேவ ச, அதையும் பார்த்தோம். இந்த இடத்துல ஆண் பெண்கிற பேதம் எல்லாம் கிடையாது, மனித இனம் அப்படிங்கிற ஒரே ஒரு நிபந்தனை தான். இனி அடுத்த ஸ்லோகத்தில் முதல் வரியில் ராஜசம், அடுத்த வரியில் தாமசமான பக்தியை கூறுகின்றார். 11வது ஸ்லோகம். யதா ஆஷிஷ ஆஷாஸ்ய மாம் பஜேத ஸ்வகர்மபிஹி. எளிமையான கருத்து, நமக்கு தெரிந்ததுதான். எது ரஜோகுணமான பக்தன் அல்லது ரஜோகுணத்திலிருந்து வருகின்ற பக்தி? காமிய பிரார்த்தனை, அதாவது ஏதாவது ஒரு லட்சியம், ஒரு பொருள், ஒரு சௌகரியம் அல்லது ஒரு கஷ்டம் நீங்கணும், இதுதான் லட்சியம். அது எதற்குன்னு அதுக்கு மேலே கிடையாது என்ற ஒரு சுயநலமான காமியமான பிரார்த்தனை, அது ராஜசம். அதை கூறுகின்றார். யதா எப்பொழுது, ஆஷிஷக ஆஷாஸ்ய, இங்கு ஆஷிஷக என்றால் காமியமான லட்சியம், அதாவது ஏதாவது ஒரு இன்பம், இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள், அது உறவாகலாம் ஆப்ஜெக்ட் ஆகலாம், ஏதாவது ஆஷிஷக. ஆஷாஸ்ய என்றால் சங்கல்பம் செய்து, விரும்பி, ஆசைப்பட்டு. ஆஷிஷக ஆஷாஸ்ய, ஆஷாஸ்யன எதிர்பார்த்து. இந்த எதிர்பார்க்கிற புத்தி வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு பேசிக் வீக்னஸ். அதாவது வந்து யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா அவரிடத்துலேருந்து என்ன கிடைக்கும், என்ன கறக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை தானே யூஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்டருந்து என்ன கறக்கலாம் அப்படின்னு, என்ன என்ன எனக்கு பலன் அப்படின்னு ஒரு புத்தி அவ்வளவு பேசிக்காக நமக்குள்ள இருக்கு. இப்போ ஆஷிஷகன்னு சொன்னால் ஏதாவது ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட், ஒரு அல்பமான அழியக்கூடிய ஒரு பொருள், அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆஷாஸ்ய அப்படின்னா மனதிற்குள் சங்கல்பம் செய்து. அதனால தான் பல புஸ்தகங்களில் ஆன்மீகம்ங்கிற பேரில் இருக்கிற ரிலீஜியஸ் புக்கிலையெல்லாம் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பலஸ்ருதி இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த தேவதையே பலனை வச்சு தான் முடிவு செய்வார்கள். இந்த பலனை கொடுக்கறது இந்த தேவதை, இந்த பலனை கொடுக்கறது இந்த தேவதை, இந்த மாதிரி படைச்சா இந்த பலன் கிடைக்கும் என்று நமக்கு பேசிக்காக ஒரு பலனை எதிர்பார்த்தே காமிய பிரார்த்தனை செய்து பழக்கமாக இருக்கு. அப்படி மா ஸ்வகர்மபிஹி பஜேத, என்னை ஈஸ்வரனாகிய என்னை ஸ்வகர்மபிஹி, இங்கேயும் தான் செய்கின்ற செயல்கள் மூலமாக. இங்கே ஸ்வ அப்படின்னா தன்னுடைய, கர்மபிகினா தன்னிடம் இருந்து வெளிப்படுகின்ற அனைத்து தவங்களும். எத்தனையோ தவங்கள் எல்லாம் இருக்கு, கிரிவலம் வர்றது இருக்கு, விரதம் இருக்கிறது இருக்கு, எத்தனையோ தவங்கள். இதுக்கெல்லாம் உள்ள என்ன இருக்கும்னா, எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அப்படி நினைச்சு செஞ்சா கிடைக்குமா இல்லையான்னு கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. ஏன்னா சங்கல்பத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, அதெல்லாம் நிஜமாலுமே கிடைக்கும். ஆனால் அதுல இருக்கிற ஒரு தவறு அறியாம என்னன்னா, இதெல்லாம் கேட்காமலேயே நமக்கு கிடைக்கும். நிஷ்காம பக்தி பண்ணுனா இதெல்லாம் ஒரு சைட் எஃபெக்டா கிடைச்சிடும். இதை நம்ம காமிய பக்தியாக என்ன பண்ணிடுறோம், அதை மட்டும் கேட்டு பெறுகின்றோம், அதை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நிஷ்காம பக்தி 2-in-1, நம்ம வந்து கேட்காமலேயே இவைகள் கிடைக்கும். இதை நினச்சிட்டு அப்படி பண்ணக்கூடாது, கேட்காமலேயே கிடைக்குமல்ல
அதனால நான் நிஷ்காம பக்தி பண்றேன்னு சொல்லி நம்ம ஏமாற்றி கொள்ள கூடாது. அப்படி ஸ்வகர்மபிகி, தன்னுடைய தவங்களினால் எவன் காமிய பொருளை காமியமான லட்சியத்துக்காக பிரார்த்தனை செய்கின்றானோ, தம் ரஜ பிரகிருத்தின் வித்யாத், அவனை ரஜோகுணத்தில் இருப்பவனாக அறிந்து கொள்ள வேண்டும். ரஜ பிரகிருத்தின் வித்யா, ரஜோகுணத்தில் இருந்தா தான் இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை செய்வான். இனி யார் தமோ குணம், ஹிம்சாம் ஆசாஸ்ய தாமசம், தாமசம் இவர்களை தமோ குணத்தில் இருப்பதாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹிம்சாம் இவர்களுடைய பக்தி, இவர்கள் எதிர்பார்க்கின்ற பலன் இவர்களையும் மற்றவர்களையும் ஹிம்சைப்படுத்தும் விதத்தில் அமைந்திருக்கும். இவங்க வந்து இவங்களுக்கே கேட்கறதும் மற்றவர்களை குறித்து இவங்க செய்கிற பக்தியும் ஹிம்சாம் துயரப்படுத்துவதாக, நாசப்படுத்துவதாக, கஷ்டப்படுத்துவதாக இருப்பது தாமசம். இப்போ பகவான்கிட்ட இவங்க என்ன கேட்பாங்களோ அது யோசித்து பார்த்தா அது இவங்களுக்கே இது வந்து என்ன ஆகும்னா நாசப்படுத்துவதாக இருக்கும். இப்போ காலையில் எழுந்திரிச்சு பிரார்த்தனை பண்ணுறான்னு வச்சுக்கோமே, எனக்கு 8 மணிக்குள்ளே ஒரு பாட்டில் வேணும்னு சொல்லி சில பேர் அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவார்கள். எனக்கு வந்து இன்றைக்கி மது வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுனா இது என்ன பிரார்த்தனைனா பகவான் கொடுத்துருவார், என்ன நீ அதைத்தானே கேட்குறன்னு சொல்லி. இது வந்து ஹிம்சா, இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஹிம்சைங்கிற பலனை கொடுக்கும் விதத்தில் ஆசாஸ்ய என்றால் சங்கல்பம் செய்து பக்தி செலுத்தினார். பிறகு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பக்தி பிரகாரமுமே சாத்விகம் ராஜசம் தாமசம்னு இருக்கு. அதாவது நம்ம ரொம்ப ஹிம்சப்படுத்தி கோரமாக பக்தி செலுத்துதல் அது வந்து தாமசம். பிறகு வந்து அந்த ஹிம்சை நமக்கு நன்மை பயக்கும் விதத்தில் கஷ்டத்தை கொடுத்துட்டா, ஒழுங்காக ஒருவேளை விரதம் இருந்து அல்லது அளவாக விரதம் இருந்து நம்ம பக்தி செலுத்தினா அது சாத்விகம். விரதமே அதிகமாக இருந்து உடலை நாசப்படுத்திட்டோம்னா அது ராஜசம் தாமசம் என்று இங்கே ஹிம்சை பிரதானமாக அமைந்தால் அது தாமசமான பக்தி. இனி இந்த தலைப்பை முடித்து அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் வேறு ஒரு கருத்துக்கு வருகின்றார். இப்போ இந்த 2 ஸ்லோகத்தில் 3 விதமான பக்தி. 12வது ஸ்லோகம். சத்வம் ரஜஸ்தம இதி குணா ஜீவஸ்ய நைவ மே சித்தஜாயைஸ்து பூதானாம் சஜ்ஜமானோ நிபத்யதே. இந்த 12வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் ஒரு தத்துவ ஞானத்தை பகவான் கொடுக்கின்றார். முதல் வரியில ஞானம், தத்துவ ஞானம். 2வது வரியில் பந்த காரணம், நாம ஏன் பந்தப்படுகின்றோம், சம்சார காரணம். இப்ப தத்துவ ஞானம்னா என்ன பொருள், தத்துவம்ங்கிற வார்த்தைக்கே உண்மை என்று ஒரு பொருள் உண்டு. தத்துவம்ங்கிற வார்த்தைக்கே உண்மைன்னு ஒரு பொருள் உண்டு. இப்போ தத்துவ ஞானம்னா உண்மையை பற்றிய அறிவு. இப்போ உண்மையை பற்றிய அறிவுனா பொய்யை பற்றிய அறிவிலிருந்து விலகிய உண்மையான அறிவுன்னு அர்த்தம். இப்போ அதை கொடுக்கின்றார். என்ன தத்துவ ஞானம், சத்துவம் ரஜஸ்தம இதி குணாகா. சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதி என்கின்ற 3 குணங்கள், இந்த 3 குணங்களினுடைய இருப்பிடம் என்ன, அதனுடைய லோக்கஸ் அது எந்த இடத்துல இருக்கு, அதைத்தான் தத்துவ ஞானமாக உபதேசம் பண்ணுற.
இப்ப நான் நான்கிற வார்த்தைய நம்ம பயன்படுத்துறோம். இந்த நான்கிற வார்த்தைக்குள்ள என்ன பொருள் இருக்கு? என்ன ஒரு சொல்ல பயன்படுத்தினா அந்த சொல்லுக்கு ஒரு பொருளை மனசுல வச்சுட்டு தானே அந்த சொல்ல பயன்படுத்துவோம். நாம பயன்படுத்திருக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருளை நம்ம புரிஞ்சிட்டு பண்றோம். அப்படி நான்கிற சொல்லுக்குள்ள என்ன பொருள் இருக்கின்றது என்றால், நம்ம தத்துவ விசாரத்துல இரண்டு பொருள்கள் உள்ளதுன்னு பார்த்துருக்கோம். ஒன்று ஆத்மா, இனி ஒன்று அனாத்மா. இந்த இரண்டையும் சேர்ந்துதான் நாம பிரிந்து புரிந்து கொள்ளாமல் இந்த இரண்டு கலவையும் சேர்ந்து நான்கிற சொல்லுக்கு பொருளா பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். பிறகு தத்துவ விசாரம்னா என்ன, அதை பிரிக்கிறது. இந்த அனாத்மாங்கிறது சரீரம். ஏன்னா நான் சொல்லும் போது இந்த உடலையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப விசாரத்துல என்ன பண்ற, இந்த உடல் வந்து அனாத்மா. பிறகு உணர்வு சொரூபமா அறிவு சொரூபமா இருக்கிற சைத்தன்ய தத்துவம் ஆத்ம தத்துவம் வந்து வேறு, அதைத்தான் உண்மையில நான்னு சொல்ல வேண்டும். பிறகு இந்த பொய்யான ஜீவன் யாருன்னா, இந்த உடல், இந்த உடலுக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனம், இந்த மனம் வந்து என்னுடைய ஆத்மாவினுடைய சைத்தன்யத்தை பிரதிபிம்பித்து கொண்டுள்ளது, அந்த சிதாபாசன். இதெல்லாம் இந்த பொய்யான ஜீவ அம்சம். உண்மையான அம்சம் வந்து ஆத்மா. இப்பொழுது இந்த மூன்று குணங்கள் எங்கு உள்ளது? ஆத்மாவாகிய என்னிடத்தில் உள்ளதா, அல்லது இந்த ஜீவனை சார்ந்த உடல் மனம் இவைகளினுடைய தன்மையா? இந்த இடத்துல பகவான் இந்த மூன்று குணங்கள் ஆத்மாவை சார்ந்தது அல்ல, அனாத்மாவான உடல் மனம் சிதாபாசன் போன்ற தத்துவத்தினுடைய அங்கம்தான் இந்த மூன்று குணங்கள். இப்ப இதுதான் தத்துவ விசாரம். இதைத்தான் முதல் வரியில் கூறுகின்றார். சத்துவம் ரஜஸ்தம இதி குணாகா, இந்த மூன்று குணங்கள் ஜீவஸ்ய, இது ஜீவனை சார்ந்தது. இந்த இடத்துல ஜீவஸ்யங்கிறதுனுடைய பொருள் உடல் மனம் சிதாபாசன் இந்த சமூகத்தை சார்ந்தது. அதாவது உடலை சார்ந்தது, மனதை சார்ந்தது, மனதில் உள்ள சிதாபாச அம்சத்தை சார்ந்தது. நைவமே என்னை பரமாத்மாவை அல்லது பிரம்மஸ்வரூபத்தை சார்ந்தது அல்ல. இதுதான் அதாவது வந்து குண குணி விசாரம் அப்படின்னு சொல்றது. குணம் குணி, குணம் யாரு குணி யாரு, இதையெல்லாம் விசாரம் பண்ணி அகம் நிர்குண சொரூபக, நான் குணம் அற்றவன், நிர்குணமானவன், இந்த உடல் மனம் மூன்று குணங்களினுடைய தன்மையுடன் கூடியது. இந்த மனசுக்கு வந்து ஏதாவது மூணு குணம் இருந்துட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம ஒவ்வொரு குணமாக ட்ராவல் பண்ணி சத்துவ குணத்துக்கு வந்து அதையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். அதை எப்படி கடக்கிறதுனா, இந்த முதல் வரியில் சொன்ன அறிவின் மூலமாக. மற்ற குணங்களையெல்லாம் தவத்தினால் கடக்க முடியும். சத்துவ குணத்தை கடத்தல் ஞானத்தினால், சத்துவத்தின் துணை கொண்டு சத்துவத்தை நாம் கடந்தாக வேண்டும். அந்த ஞானத்தை தான் முதல் வரியில் சொல்கின்றார். ஜீவஸ்ய சத்துவ ரஜஸ்தமஸ் என்ற குணங்கள் மனதையும் உடலையும் ஜீவஸ்வரூபத்தையும் சார்ந்ததே தவிர நைவமே ஆத்மாவாகிய என்னை சார்ந்ததல்ல. இங்கே மே என்று பகவான் சொல்வது தன்னுடைய பரமாத்ம சுரூபத்தை சொல்கிறார், என்னை சார்ந்ததல்ல. அல்லது நம்மையே பார்த்து சொல்லணும்னா, உன்னுடைய அல்லது உன் ஆத்மஸ்வரூபத்தை சார்ந்ததல்ல. இங்கே உன்னுடையன்னு சொன்னாலும் ப்ராப்ளம் தான், வேற வழி இல்லாமல் சொல்கிறோம். உன் ஆத்மஸ்வரூபத்தை சார்ந்ததல்ல, அல்லது ஞானியை சார்ந்ததல்ல. இந்த மேங்கிற இடத்துல ஞானிங்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம்.
ஞானியை சார்ந்ததல்ல, இதெல்லாம் அஞ்ஞானியை சார்ந்தது. ஏன்னா அஞ்ஞானி தான் இந்த இல்லாத ஒன்றை, உண்மையற்ற ஒன்றை உண்மையாக நினைத்து கொண்டிருக்கின்றான். இப்ப முதல் வரியில ஒரு அறிவை கொடுக்கிறார் பகவான். இந்த மூன்று குணங்கள் அனாத்மாவை சார்ந்தது தான். இப்ப நம்ம மூன்று குணங்களை பற்றி விசாரம் பண்ணும் போது நம்ம அனாத்மாவை பத்தி தான் விசாரம் பண்றோம். உடனே கேட்க கூடாது, அனாத்மாவை பத்தி எதுக்கு விசாரம் பண்றது, நம்ம தான் ஆத்மாவாச்சேன்னா உண்மைதான், அது நமக்கு புரிஞ்சுட்டா அவசியம் இல்லைதான். ஆனா புரியாததுனாலதான் நாம ஒரு அனாத்மாவில் இருக்கிறதுனால அதை கடந்து வருவதற்காக மற்ற அனாத்மாவை பத்தி விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலேயே புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குணமும் கிடையாது. எல்லாம் மித்தியான ஆனதுக்கு அப்புறம் சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிறது எதுக்கு, பாம்பே பொய்யுங்கிறதுக்கு அப்புறம் அது வந்து என்ன கலர் பாம்பு, எவ்வளவு அடி, என்ன நீளம், இதெல்லாம் எதுக்கு, அப்படி இது புரியாத வரைக்கும் தான் இந்த விசாரம். இப்ப என்னை சார்ந்ததல்ல, ஞானியை சார்ந்ததல்ல, ஆத்மாவை சார்ந்ததல்ல. இப்ப முதல் வரியில ஒரு டாபிக் முடிவடைகிறது. இரண்டாவது வரியில சரி குணம் இருந்தா இருந்துட்டு போகட்டும், எனக்கு ஏன் சம்சாரம் வந்துச்சு, அதுதான் இப்ப கேள்வி. இப்ப நான் வந்து ரொம்ப துயரப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு போய் ஒரு சிஷ்யன் குரு கிட்ட சொன்னா, குரு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே, அப்ப சிஷ்யன் சொல்லுவான், எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் ஏன் துயரப்படுகின்றேன், நேரடியான காரணம் என்ன. இங்க சத்துவ குண ரஜோ குண தமோ குணம் எல்லாம் யார் கேட்டால், நான் ஏன் துயரப்படுகின்றேன், அதற்கு இங்கு நேரடியான பதில், அந்த துயரத்துக்கு காரணம், இப்போ ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்கிறோம், சத்துவ ரஜஸ்தமோ குணமும் கூட அல்ல, அது இருந்தால் இருந்துட்டு போகட்டும். நம்ம துயரத்துக்கு சம்சாரத்துக்கு காரணம் அந்தந்த குணத்தில் நாம் வைக்கின்ற பற்று தான், நம்முடைய சம்பந்தம் தான் துயரத்துக்கு சம்சாரத்துக்கு காரணம். அதையும் நம்ம பல முறை பார்த்துருக்கோம். அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த சம்பவம் துயரத்திற்கு காரணம்னு நம்ம சொல்றோம். மரணம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நம்ம வீட்டிலேயே மரணம்னு ஒன்று நடக்குது, அது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியூஸ், ஒரு செய்தி. அதனால தான் அவங்க ரொம்ப ஆக்டிவாக வந்து நமக்கு எல்லா வேலையும் செய்கிறார்கள். அவங்க வீட்டில் நடந்தால் நம்ம பண்ணுவோம், நம்ம போய் ரொம்ப ஆக்டிவாக இருந்து அப்போ தான் எல்லா வேலையும் பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும், எல்லா வேலையும் பார்க்கணும். காரணம் என்ன, ஒரு சம்பவம், அந்த சம்பவம் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து செயல்படுகின்றோம். இதே இது நம்ம வீட்டில் நடந்தால் துயரத்துக்கு காரணம். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த செயல், அந்த நிகழ்ச்சி காரணம் அல்ல, அந்த நிகழ்ச்சியோடு எனக்கு இருக்கிற சம்பந்தம் தான் துயரத்துக்கு காரணம். அப்ப வந்து சம்பவம் காரணம் அல்ல, சம்பந்தம் தான் காரணம். அதே போல பீஷ்மர் துரோணர் இவர்களுடைய மரணம் அர்ஜுனனுடைய துயரத்துக்கு காரணம் அல்ல, அவர்கள் மீது இவனுக்குள்ள பற்று தான் துயரத்துக்கு காரணம். துச்சாதனன் சாகரானேன்னு சொல்லி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணல. காரணம் என்ன, அவனுடைய மரணம் இவனுடைய துயரத்துக்கு காரணம் இல்லை. அப்போ சம்பந்தம் தான் காரணம், நம்ம வைக்கிற அசோசியேஷன் தான் காரணம். அதுதான் இரண்டாவது வரியில் சொல்லப்படுகின்ற கருத்து. சித்த ஜாகா குணாகா, குணத்துக்கு அடைமொழி இங்கு பகவான் கொடுக்கிறார். சித்த ஜாகா, நம்முடைய மனதிலிருந்து தோன்றிய விதவிதமான குணங்கள். ஜா அப்படின்னா பிறத்தல், இந்த குணத்தினுடைய இருப்பிடமே நம்ம சித்தந்தான், நம்ம மனசு தான். நம்ம மனதினுடைய இருப்பிடமாக, மனதை இருப்பிடமாக கொண்டு பிறந்துள்ள இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் மூன்று குணங்கள் பூதானாம் சஜ்ஜமானக நிபத்யதே ஏஹி, இந்த குணங்கள் உள்ளன. எய்ஹி குணைஹி சஜ்ஜமானக, நீ எந்தெந்த குணத்துடன் சம்பந்தம் வைக்கின்றாயோ. எய்ஹிங்கிற சொல் குணங்களை குறிக்கின்றது. எய்ஹி குணைஹி, எந்தெந்த குணங்களுடன் சஜ்ஜமானக,
ஒரு ஜீவன் சம்பந்தம் அபிமானம் வைக்கின்றானோ, அந்த குணங்கள் இருந்துட்டு தான் இருக்கும், இவன் அதில் அபிமானம் வைக்கும் பொழுது நிபத்தியதே பந்தப்படுகின்றான். அப்ப பந்த காரணம் என்ன? சஜ்ஜமானக சங்கக, என்னுடைய அசோசியேஷன், என்னுடைய அபிமானம், அதை நான் எடுத்துக்கொள்கின்ற எண்ணம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆரம்பத்துல இந்த உலகமே துயரத்துக்கு காரணமா நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம், எல்லாருமே என்ன அட்வான்டேஜை எடுத்துக்கிறாங்க அப்படித்தானே நம்ம சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்போம். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் என்னை தாக்குகிறார்கள் நல்லா வசனம் பேசிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தோம்னா யாரும் நம்ம தாக்கலை, நம்மளுடைய ஒரே ஒரு எண்ணம் தான் என்னன்னா பற்று, அதில் நாம் வைக்கின்ற அபிமானம், அதுதான் நம்முடைய துயரத்திற்கு காரணம். அதை ஒன்று நீக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நீங்குகிறது. இந்த உபநிஷத் படிக்கும்போது சொல்லுவார்கள், உனக்கு மாண்டூக்கிய ஒன்று படிச்சுட்டா போதும் மோட்சத்தை அடைஞ்சிடலாம்னா, அந்த ஒன்று புரியணும்னா 10 உபநிஷத்து படிக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்படி அது ஒன்று படிச்சுட்டா ஓவர், ஆனால் அந்த ஒன்று புரியறதுக்கு தான் இது எல்லாம். அப்படி இந்த ஒரே ஒரு எண்ணம் தான் பற்று, சஜ்ஜமானக நிபத்தியதே. சரி, எங்கு நீ பற்று வைக்கின்றாய்? பூதானாம், அந்த சொல்ல பூதேஷுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். பூதேஷுன ஷரீரேஷு, நம்முடைய அனாத்மாவான உடலில், பஞ்ச கோஷத்தில். பூதானாம் இஸ் ஈக்வல் டு பஞ்ச கோஷேஷு, 5 கோஷங்களில். மீண்டும் சஜ்ஜமானகங்கிற வார்த்தையை போட்டுக்கணும். இவன் பற்று வைக்கும் பொழுது நிபத்தியதே பந்தப்படுகின்றான். இதை வந்து நம்ம தர்க்கத்திலேயே ஓரளவுக்கு நிரூபிச்சிடலாம். எந்த கோஷத்தில் பற்று இல்லையோ அந்த கோஷத்திலிருந்து நமக்கு துயரமும் கிடையாது. இப்போ அன்னமய கோஷத்தில் 100% பற்று இல்லை கனவு காணும் பொழுது. அதனால் அன்னமய கோஷம் என்ன ஸ்டேட்டில் இருந்தாலும் நமக்கு அது நிமித்தமாக துயரம் கிடையாது. நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கிறோம், கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம், கனவுல ஒரு உடல் வருது, அந்த உடல் நிமித்தமாகத்தான் நமக்கு துயரம் வருமே தவிர, அந்த உடல் பசியோடு இருக்குதுன்னா நம்ம பசி துயரம் வரும். நம்ம கனவுலிருந்து விழிச்சதுக்கு பிறகு அப்புறம் பார்க்குறோம், இந்த உடல் நல்லா சாப்பிட்டதுனால தான் இப்படியே கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி, அப்போ நமக்கு அந்த துயரம் கிடையாது, சுகமும் கிடையாது. அப்படி சஜ்ஜமானகன்னா எந்த உடலோடு எப்பொழுது பற்று வருகிறதோ அப்பொழுது தான் நமக்கு துயரமே தவிர, பற்று இல்லை என்றால் அது எப்படி இருந்தாலும் நமக்கு துயரம் இல்லை. இது வந்து வயதாக இந்த ஞானம் வரணும். என்ன வயதாக ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்டும் ஒரிஜினல் மாதிரியெல்லாம் இருக்காது. என்னதான் நீங்கள் மாற்றினாலும் கம்பெனியிலேருந்து வர ஒரிஜினல் மாதிரி இருக்குமா என்ன? பகவான் ஒரிஜினல் கொடுக்குற மாதிரி எல்லாம் முட்டியெல்லாம் இருக்காது. அப்போ என்னன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அவ்வளவுதான் போதும், நடக்க வேண்டிய அளவு நடந்தாச்சு, பார்க்க வேண்டிய அளவு பார்த்தாச்சு, நாக்குக்கு முக்கியமாக சாப்பிட வேண்டிய அளவு சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேலேயும் நீ சாப்பிடணும்னு ஆசைப்படக்கூடாது, போதும். அந்த ஒரு நிறைவு நமக்கு வரணும், அக்செப்டன்ஸ் வரணும், அப்பொழுது தான் நமக்கு துயரம் இல்லையே தவிர, இந்த அனாத்மாவை மாத்துறதுனால தான் சந்தோஷப்படுவேன்னா நமக்கு வந்து முடிவே கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மாற்ற முடியாது. அதனால தான் பகவான் சேர்த்து மாற்றிடுவார், பாடியே மாற்றிடுவார், காரே வேண்டான்னு வித்துறமல்ல, முதல்ல ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றிட்டே இருப்போம், அப்புறம் டோட்டலாக அதை வாங்கிறதுக்கு இனி ஒரு ஆள் இருக்குது. அதே போல கடைசி என்னென்ன பாடியே நம்ம விட்டு தான் ஆகணும். இதெல்லாம் காரணம் என்னென்னா சஜ்ஜமானக, இங்கே முக்கியமான சொல் சஜ்ஜமானக. முதல் வரியில் நைவமே, அது என்னை சார்ந்ததல்ல. இப்போ இதிலிருந்து குணங்கள் இருந்துட்டுருக்கு, எனக்கு தான் அதில் பற்று. இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து திடீர்னு பகவான் தத்துவ ஞானத்துக்கும் சம்சார மூல காரணத்துக்கும் போயிட்டார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து குண விசாரத்துக்கு வந்துடுறார். இனி இந்த அத்தியாயம் முடியும் வரை மீண்டும் சொன்ன கருத்தையே திரும்ப திரும்ப பகவான் நமக்கு கூறி
குண விசாரத்தை செய்கின்றார். எதற்குனா நம்மை சத்துவ குணத்துக்கு உயர்த்துவதற்காக. 13வது ஸ்லோகம். யதே தரோ ஜயேத் சத்துவம் வாஸ்வரம் விஷதம் சிவம் ததா சுகேன யுஜ்யேத தர்ம ஞானாதி விப்புமான். இனி வருகின்ற 3 ஸ்லோகங்களில் வரிசையாக 2 கருத்துக்களை கூறுகின்றார். 1 குண ஆதிக்கியம். முதல் கருத்து வந்து குண ஆதிக்கியம். இதுவும் நம்ம 14வது அத்தியாயத்தில் பார்த்தோம், குண ஆதிக்கியம். 2வது கருத்து குண காரியம் அல்லது குண பலம். ஏற்கனவே சொன்னதுதான், ஒவ்வொரு குணமும் நமக்கு எப்படிப்பட்ட பிரயோஜனத்தை கொடுக்கும், எங்கு கொண்டு போய் நம்மை சேர்க்கும். சத்துவ குணம் நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்கும், ரஜோ குணத்தை பிடிச்சிருந்தா நம்மை அது எங்கு கொண்டு போய் விடும், தமோ குணத்தை பிடிச்சிருந்தா அது எங்கு கொண்டு போய் நம்மை விடும். இப்போ ஒவ்வொரு குணம் நம்மை எங்கு சேர்க்கும், என்ன சொல்லலாம், குண காரியம்னு சொல்லலாம், குண பலன்னு சொல்லலாம், குணத்தின் பிரயோஜனம்னு சொல்லலாம். இது 2வது கருத்து. முதல் கருத்து குண ஆதிக்கியம். குண ஆதிக்கியம்னா என்ன பொருள், இல்லை 14வது அத்தியாயத்தில் படித்து மறந்துருப்போம். குண ஆதிக்கியம் என்றால் நம்முடைய மனதில், நம்முடைய மனமே 3 குணஸ்வரூபம். இந்த மனதிலேயே சத்துவகுணம் இருக்குது, ரஜோகுணம் இருக்குது, தமோகுணம் இருக்குது. அது மட்டுமல்ல இருக்கணும், திடீர்னு தமோ குணத்தை பகவான் நம்மகிட்ட இருந்து 100% எடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோமே, நம்ம ஆந்தையாக மாறிடுவோம், தூக்கமே வராது, விழிச்சுட்டே இருப்போம், ஏன்னா தமோ குணம் போயிடுச்சே. அப்படி தமோ குணம் இருக்கணும், அப்போ தான் தூங்க முடியும். ரஜோகுணம் இருக்கணும், அப்போ தான் எடுத்தாவது சாப்பிட முடியும், சாப்பிட்றது உள்ளே போகணுமே, ஒரு செயல்படணும்னா ரஜோகுணம் தேவை. சத்துவகுணம் இருக்கணும், ஏன்னா பிளேட் எது இட்லி எதுன்னு தெரியணுமே, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, இந்த அறிவு நமக்கு தேவை. இப்போ அறிவும் தேவை, செயல்படணும், ஓய்வும் எடுக்கணும். அதனால 3 குணமும் தேவை. நம்மளுடைய லட்சியம் வந்து 3 குணத்தினுடைய தோஷ அம்சத்தை தான் நீக்கணும், பிறகு எந்த குணமும் ஆதிக்கியத்தை அடைந்து விடக்கூடாது, அது வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும், அவர் ரொம்ப டாமினேட் பண்ணுற ஆஃபீஸில், அவரோட டாமினேஷன் தான் எல்லாத்துலேயும் அதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ப்ரொஃபஷனலையும் அவங்க டாமினேஷன், இவங்க டாமினேஷன், சர்ஜரிக்கு மேல் டாக்டர் டாமினேஷனா, இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்கல்ல, டாமினேஷன் டாமினேஷன் சொல்லி. அப்படி அந்த ஒரு குணம் வந்து ஆதிக்கியம் அப்படின்னு சொன்னால் அதான் ஆதிக்கியம்னு சொல்கிறது. இப்போ சத்துவ குணம் டாமினேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மேலோங்கி இருக்கணும்னா, ஏற்கனவே தன்னிடம் நம்முடைய மனதில் இருக்கின்ற மற்ற குணங்களை தற்காலிகமாக வென்று ஆக வேண்டும். ரஜோகுணத்தினுடைய தூண்டுதலும் வரும், தமோ குணத்தினுடைய தூண்டுதலும் வரும், அதை வென்றால்தான் சத்துவகுணம் தன்னுடைய காரியத்தை காட்ட முடியும். சத்துவகுணம் தன்னை வெளிப்படுத்தணும்னா 2 பகைவன் இருப்பான், அவனை வென்றுதான் வெளிப்படுத்த முடியும். அதே போல ரஜோகுணம், ரஜோகுணம் வந்து தன்னை காட்ட விரும்புது. அதாவது நம்ம பிளேட்டில் அமர்றோம், சாப்பிட்றதுக்கு அமர்கின்றோம், நம்ம மைண்டு ரஜோகுணம் வந்து இந்த 4 வடையும் சாப்பிட்றலான்னு சொல்லுது. அது யார் சொல்லுவான்னா ரஜோகுணம் தான் சொல்லுது. சத்துவகுணம் ரொம்ப மைல்டாக சொல்லு, வேண்டாம் உன்னோட நிறுத்திக்கோன்னு சொல்லு. அப்போ இவன் 4 முடிக்கணும்னா
சத்துவ குணத்தை வென்றாக வேண்டும். யாரு? ரஜோகுணம். இந்த ரஜோகுணம் சத்துவத்தை நீ பேசாம இருன்னு சொல்லி நிறுத்தி தமோ குணம் என்ன சொல்ல அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லும், அதையும் நிறுத்தி அது வந்து வெற்றியை அடைந்தாக வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு குணம் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் மற்ற குணங்களை தற்காலிகமாக அந்த காலகட்டத்தில் வெற்றியை அடைந்தாக வேண்டும். அதுதான் குண ஆதிக்கியம் அப்படின்னு சொல்றது. இப்ப சத்துவ குணம் தன்னுடைய ஆதிக்கியத்தை காட்டணும்னா வென்றாக வேண்டும் மற்ற இரண்டு குணங்களை. அதுதான் இப்பொழுது தலைப்பு. இப்படிப்பட்ட சத்துவ குணம் ரஜோகுணத்தை தமோகுணத்தை வெல்லும் பொழுது ஆதிக்கத்தை அடைகிறது. இந்த கருத்து வருகின்ற மூன்று ஸ்லோகங்கள்ல ஃபர்ஸ்ட் லைன். இரண்டாவது லைன்ல ஆதிக்கத்தை அடைந்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட பலனை அந்த ஜீவனுக்கு கொடுக்கின்றது. கம்பைன் பண்ணி சொல்றார் பகவான். இப்போ இரண்டாவது வரியில சத்துவம் வென்று விட்டால் இந்த பலன் அந்த ஜீவனுக்கு கிடைக்கிறது. முதல் வரியில் சத்துவம் வெல்ல வேண்டும் என்றால் மற்ற இரண்டு குணத்தை அந்த நேரத்தில் அடக்க வேண்டும். இப்போ சத்துவ குணம் வந்து ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கித்தான் தான் மேல் வர முடியும். அதே போல் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார், ரஜோகுணம் மற்ற இரண்டு குணங்களையும் தனக்கு கீழே வச்சுட்டு தான் இது மேலே வர முடியும். இதிலிருந்து என்னன்னா, நமக்குள்ள எவ்வளவு ஒரு போராட்டம் காம்பினேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது வந்து சத்துவ குணம் மேலே வரும்போது மீதி ரெண்டையும் அடக்கி வச்சிருக்கு, அது தான் எப்போ வருவேன்னு காத்துட்டு இருக்கோம். ஆனால் சத்துவம் விடாமல் இருந்தால் தான் அது வெற்றியை அடைந்து தன்னுடைய காரியத்தை காட்ட முடியும், தன்னுடைய பலனை அந்த ஜீவனுக்கு கொடுக்க முடியும். அதுதான் இனி வருகின்ற மூன்று ஸ்லோகங்களின் சாராம்சம். இதில் பகவான் என்ன பண்ணுறார், சத்துவ குணத்தை பற்றி சொல்லும் பொழுது சத்துவ குணத்தின் சொரூபத்தையும் வர்ணிக்கின்றார். அதனால் இந்த ஸ்லோகங்களில் பல கருத்தை சேர்த்து வச்சிருக்கார். அதாவது குணஸ்வரூபம், குண ஆதிக்கியம், குண பலம், இந்த மூணு கருத்தும் வரிசையா மூன்று ஸ்லோகத்திலையும் வருகிறது. இந்த ஸ்லோகத்துல சத்துவ குணம், இதுல வந்து சத்துவ சொரூபம், சத்துவ குணத்தினுடைய லட்சணம் சொரூபம் என்ன, அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கிறது. இது மேல வரணும்னா மற்ற இரண்டு குணத்தை வென்றாக வேண்டும்ங்கிற கருத்து. மூன்றாவது கருத்து இரண்டாவது வரியில், சத்துவ குணம் தன்னை வெளிப்படுத்தி விட்டால் என்ன பலனை நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் தான் கருத்துக்கள். இனி ஸ்லோகத்துக்குள் சென்றால், ஏதா எப்பொழுது, எஸ்மின் காலே எந்த காலத்தில், அல்லது எஸ்மின் சந்தர்ப்ப எந்த சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில் எந்த காலத்தில், சத்துவம் இதரௌ ஜயே, சத்துவ குணமானது மற்ற இரண்டை வெற்றி அடைகிறதோ, அடக்கி வெற்றி அடைகிறதோ, ஜெயேத்தின வெல்கிறதோ, இதரவுன மற்ற இரண்டையும் வெற்றி காண்கிறதோ, எலெக்ஷன் போல மற்றது ரெண்டையும் தள்ளிட்டு இது எப்பொழுது முன் நிற்கின்றதோ, இதரோ ஜயேத் யதா யஸ்மின் காலே, எந்த சூழ்நிலையில் எந்த சந்தர்ப்பத்தில் வெற்றியை அடைகிறதோ. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சத்துவ குணத்துக்கு வர்ற வெற்றி பர்மனெண்ட் எல்லாம் கிடையாது, கொஞ்ச நேரம் தான், அடுத்தது அடுத்தது வெற்றி வரும், அடுத்தது இனி ஒன்று வெற்றி அடையும், இது மாறி மாறி நடந்து கொண்டே தான் இருக்கும். எப்பொழுது வெற்றி அடைகிறதோ, இந்த கருத்து குண ஆதிக்கியம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரே கருத்து என்னன்னா, இந்த சத்துவம் மற்ற இரண்டு குணத்தை வென்றால்தான் தன்னை அது வெளிப்படுத்தி கொள்ள முடியும். ஒவ்வொரு குணத்துக்கும் மற்ற ரெண்டு பேர் பகைவன் உள்ள இருக்கா. இனி முதல் வரியில் உள்ள மற்ற மூன்று சொற்கள் சத்துவ குணத்தின் சொரூபத்தை விளக்குகின்ற சொற்கள். இப்படிப்பட்ட தன்மையுடைய சத்துவ குணம் என்னென்ன சொரூபம்,
பாஸ்வரம் விஷதம் சிவம், இதெல்லாம் சத்துவ குணத்தினுடைய லட்சணம், சத்துவ குணத்தின் சொரூபம். ஒவ்வொன்னா பார்ப்போம். பாஸ்வரம், பாஸ்வரம்னா ஞான சொரூபம். சத்துவகுணம் என்பது ஞான சொரூபம். இதை இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஞான சொரூபமான சத்துவம், சத்துவத்துக்கு ஒரு அடைமொழியா சொல்லி சொல்ற ஞான சொரூபம். ஞான சொரூபம்னா பவர் டு நோ, ஞான சக்தி. இந்த பாஸ்வரம் இஸ் ஈக்வல் டு ஞான சக்தி, அறியும் திறன். அதுதான் சத்துவத்தினுடைய லட்சணம். அதாவது சத்துவகுணம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஒரு பார்ட், முக்கியமான பார்ட் வந்து அறிகின்ற திறன், புரிஞ்சுக்கிற சக்தி, பாஸ்வரம். இரண்டாவது விஷதம், இரண்டாவது சொரூபம் விஷதம். விஷதம் என்றால் நிர்மலம், விஷதம் என்றால் நிர்மலம், அழுக்கு அற்றது. ரஜோகுணத்துக்கு வந்து மல சமலம் அப்படின்னு தான் அதனுடைய சொரூபமா பார்க்க போறோம். இங்க அழுக்கு அற்றது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, பாபங்கிற பலனை கொடுக்காதது. நார்மலா பொதுவா இது பாபத்தை கொடுக்காது, புண்ணியத்தை கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். நிர்மலம், தோஷமற்றது. ஏன்னா இதுல ஆசை கிடையாது, பொறாம கிடையாது, கோபம் கிடையாது. சரியா புரிஞ்சிட்டாவே 99% ப்ராப்ளம் கிடையாது. அதனால விஷதம், பாஸ்வரத்வாத் விஷதம் அப்படி புரிஞ்சுக்கணும். அது சரியான அறிவை கொடுப்பதனால் அது மலம் அற்றது, அசுத்தம் அற்றது, பாபங்கிற பலனை கொடுக்காதது. அப்படின்னா புண்ணியத்தை கொடுப்பது, நல்லதை கொடுப்பது. இதுக்கு வேறொரு வார்த்தை வேணும்னா மங்களம். விஷதம் இஸ் ஈக்வல் டு மங்களம், மங்கள சுரூபமானது. பிறகு அடுத்தது வந்து சிவம். சிவம்ங்கிறதுக்கும் மங்களம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல சிவம் என்றால் சாந்தம். சாந்தம்னா சமக, மன அமைதி சொரூபத்தில் வைத்திருக்கும் தன்மைதான் சத்துவகுணம். சிவம்னா மங்களம், இந்த இடத்துல சாந்தம். சாந்தம்னா சமக, அதாவது சத்துவகுணத்தின் சொரூபமே சாந்திகி, அமைதி. மனசை அமைதியா வச்சிருக்கிறது. நம்ம ரஜோகுணத்தினுடைய சொரூபத்தை பார்க்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டா பார்க்க போறோம். இப்போ சிவம், அங்க சவம்ங்கிற அர்த்தத்துல பார்க்க போறோம். சவம்னா என்ன, அமங்கலம். பிறகு வந்து டிஸ்ட்ராக்ஷன், அஜிடேஷன், அதெல்லாம் அங்க நம்ம பார்ப்போம். இப்போ சிவம், விஷதம், பாஸ்வரம், சத்துவம், அதாவது இப்படிப்பட்ட சொரூபத்தையுடைய சத்துவமானது. இதுல இன்டைரக்டா பகவான் என்ன சொல்றாருன்னா, சத்துவத்துக்கு இந்த சொரூபம் இருந்தாலும் இது ரஜசையும் தமசையும் வென்றால்தான் தன்னுடைய சொரூபத்தை காட்ட முடியும், இல்லைன்னா இந்த சொரூபத்தை எல்லாம் காட்ட முடியாது. அப்ப தன்னுடைய சொரூபத்தை வெளிப்படுத்தணும்னா என்ன நிபந்தனைனா, இதரோ ஜெயேத்யதா, எப்பொழுது மற்ற இரண்டையும் வெற்றி கொள்கின்றதோ. இனி என்னென்னலாம் சத்துவத்தினுடைய பலன் என்ன, இரண்டாவது வரியல் சத்துவ பலன், சத்துவ காரியம் என்ன. ததா சுகேன யுஜ்யேத, சத்துவத்தினுடைய முதல் பலன் மகிழ்ச்சி, சுகம். யுஜ்யேதனா இவன் பொருந்துகின்றான், மகிழ்ச்சியுடன் இவன் தன்னை பொருத்தி கொள்கின்றான். நம்ம யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறமல்ல, அவர் என்ன பதில் சொல்லுவார், சாதாரணமா நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷம்தான் அந்த சாமான்யமான ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு.
இங்க சுகம்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு. ஒரு நிறைவுடன் மகிழ்ச்சியுடன் இவன் சேருகின்றான், அப்படின்னா மகிழ்ச்சியை அடைகின்றான். பிறகு வேற என்னென்னலாம் இவனுக்கு கிடைக்குது? தர்ம ஞானாதிபிகி புமான் யுஜ்யதே. புமான்னா ஒரு சாதகன், யுஜ்யதே சேர்கின்றான், அடைகின்றான். எதனுடன்? தர்ம. இங்க தர்ம அப்படின்னா புண்ணியம் அர்த்தம். புண்ணியத்துடன் இவன் சேர்கின்றான் அப்படின்னு என்ன, புண்ணியம் இவனை வந்து சேருகின்றது. நம்ம சத்துவத்தில் இருக்க இருக்க நமக்கு புண்ணியம் கூடிட்டே வரும். புண்ணியத்துடன் இவன் சேர்கின்றான். பிறகு என்ன கூடும்? ஞானம் ஆதியில எக்ஸெட்ரா, மன அமைதி, சந்தோஷம் போன்றவைகள். தர்மம் ஞானம் இவைகளுடன் இவன் சேருகின்றான். இவனுக்கு அறிவு அதிகரிக்கின்றது, புரிஞ்சுக்கிற சக்தி அதிகரிக்கின்றது, புண்ணியம் தர்மம் இவனுக்கு கூடுகின்றது, மகிழ்ச்சி கூடுகின்றது. அதனாலதான் சத்துவ குணத்தை அடையிறது நம்முடைய லட்சியம். இனி இதே பேட்டர்ல தான் அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களும். அடுத்த ஸ்லோகத்துல பகவான் ரஜோ குணத்தை பற்றியும் அதற்கு அடுத்த ஸ்லோகத்துல தமோ குணத்தை பற்றியும் சொல்கின்றார். ஒரே பேட்டர்ல அமைத்துள்ளார். 14வது ஸ்லோகம் ரஜோ குணம். யதா ஜயே தமஸ்ஸத்வம் ரஜசங்கம் பிதாசலம் ததா துக்கேன யுஜ்யேத கர்மணா யசசாஸ்ரியா. அதே பேட்டர்ல பகவான் அமைத்துள்ளார். ரஜோகுணம் எப்பொழுது இப்படிப்பட்ட ரஜோகுணம் தமோ குணத்தையும் சத்துவ குணத்தையும் வெல்கிறதோ, வெற்றி அடைகிறதோ, அப்பொழுது அந்த ஜீவன் இப்படிப்பட்ட தன்மையுடன் சேர்கின்றான். யதா எப்பொழுது ஜயேத் வெற்றி கொள்கின்றதோ, எந்த இரண்டை? தமக சத்துவம், தமோ குணத்தையும் சத்துவ குணத்தையும் வெற்றி கொள்கின்றதோ. இதற்கு சப்ஜெக்ட் இங்க வந்து ரஜக. ரஜக ஜயே, ரஜோ குணமானது தமோ குணத்தையும் சத்துவ குணத்தையும் எப்பொழுது வெற்றி காண்கின்றதோ. அப்ப சப்ஜெக்ட் ரஜக, ஜயேத் வெல்கிறது எதை? அதற்கு பதில்தான் தமக சத்துவம், தமத்தையும் சத்துவத்தையும் எப்பொழுது வெல்கின்றதோ. இனி மற்ற மூன்று சொற்கள் வந்து ரஜோகுணத்திற்கான அடைமொழி, ரஜோகுண சுரூபம். இந்த ரஜோகுணத்தினுடைய தன்மை என்ன? இப்படிப்பட்ட ரஜோகுணம் எப்பொழுது வெல்கிறதோ. எப்படிப்பட்ட ரஜோகுணம்? ஃபர்ஸ்ட் ரஜோகுணத்தின் தன்மை வந்து சங்கம். சங்கம்னா பற்று. பற்றுங்கிற தன்மை உடையது வந்து ரஜோகுணம். அதாவது சத்துவகுணம் வந்து கடையில் என்னென்ன பொருள் இருக்குன்னு அறிவை கொடுக்கும். அந்த நேரத்தில் சத்துவகுணம் மட்டும் இருந்துச்சுன்னா அறிவோடு திரும்புவோம். உடனே ரஜோகுணம் வென்று விட்டுறது என்றால் பற்றுடன் சேர்ந்து திரும்புவோம். இந்த அறிவு என்ன பண்ணோம்? உடனே அது பற்றை கொடுத்து, இந்த பொருளை வாங்கினா நல்லா இருக்குமே, அது தேவையா இல்லையாங்கிறது வேற விஷயம், பற்று, அது எனக்கு வேண்டும். இப்ப சங்கம், சங்கம் அப்படின்னா பற்று. அதனாலதான் சில பேர் பற்று வந்துடும்னே நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவா. நான் கடைக்கு வரல, வந்தா என்ன ஆகும்னா நாலு பொருளை வாங்கிடுவேன், பற்று வந்துடும். அப்ப நான் இது ஏதாவது தெரிஞ்சிட்டேன்னாவே எனக்கு பற்று வந்துடும். சில பேர் வந்து இந்த 1000 ரூபா நோட்டை வந்து 100 ரூபா நோட்டை மாற்ற மாட்டேன், 1000 ரூபா நோட்டாவே வச்சுக்குவேன். அதுக்கு அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதை முறிச்சா செலவாயிரும். கிராமத்தில் சொல்ற முறிக்காம வச்சுக்க, முறிக்காம வச்சுக்கோன்னா அது அப்படியே வச்சு வச்சு பார்த்துட்டே இருப்பேன்.
அதை நான் சில்லறையா மாத்தினா நான் சில்லறை ஆயிடுவேன், காரணம் என்ன, செலவு பண்ணிடுவேன். அப்படி அந்த அறிவு வந்து என்ன, பற்றை கொடுத்து விடும். அதான் சங்கம், அந்த ஆப்ஜெக்ட் மேல இருக்கிற ஒரு பிரியம், எனக்கு அது வேண்டும். அந்த பொருள் மீது நமக்கு அந்த பொருளுக்கு ஒரு சம்பந்தத்தை கிரியேட் பண்றது தான் ரஜோகுணம். இந்த சம்பந்தம் எல்லாம் ரஜோகுணத்துல வருதுன்னு அர்த்தம். அப்ப என்னைக்கு சம்பந்தி ஆகும்னா ரஜோகுணம், அப்பதான் சம்பந்தி. பேசாம இருக்கிறது வந்து இந்த சம்பந்தத்துக்கு காரணமே ரஜோகுணம் தான். சங்கம். அடுத்தது பிதா. பிதா என்றால் இங்க விஞ்ஞானமய கோஷத்திலேயே சொல்றார். அதாவது சத்துவ குணம் வந்து ஒற்றுமை அப்படிங்கிற உண்மைய பார்க்குமா, ரஜோகுணம் வந்து பகவான் படைத்த வேற்றுமைங்கிறத மட்டும் பார்க்கும். பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்துல ஒற்றுமையும் படைச்சிருக்காரு, வேற்றுமையும் படைச்சிருக்காரு. இந்த சத்துவ குணம் வந்து அந்த வேற்றுமையில் இருக்கின்ற ஒற்றுமைய பார்க்கும், ரஜோகுண ஒற்றுமையில இருக்கிற வேற்றுமைய பார்க்கும். நம்ம எல்லாம் ஒண்ணுதான், இருந்தாலும் நீ வேற நான் வேறதான், நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரே வீடு தான், ஒரே பிறப்புகள் தான், இருந்தாலும் நீ வேற நான் வேற. துரியோதனை என்ன பார்த்தான், சகோதரர்கள் தான் இருந்தாலும் வேற்றுமை. அப்ப ஒற்றுமையில வேற்றுமையை பார்க்கும் ரஜோகுணம். சத்துவ குணம் வந்து அதுல வேற்றுமை இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு பார்ப்போம். நம்ம எல்லாம் மனுஷன் தானன்றுவோம் கடைசியில. அதுக்கு மேல போயிட்டா நம்ம எல்லாம் ஒரே உயிரினங்கள் தானே, அல்லது கடவுள் படைத்த படைப்புகள் தானே, அந்த அளவுக்கு அது வேற்றுமைக்குள் ஒற்றுமையை பார்க்கும். இப்ப பிதா என்றால் பேத புத்திஹி, வேத புத்தியை கற்பிப்பது ரஜோகுணம், வேற்றுமையை கற்பிப்பது. அதாவது பிரிச்சர்றது, அது வேற நான் வேற. எல்லா இடத்துலையும் இந்த குரூப்பிசம் ஒன்று இருக்கு, அது இருக்கு. வீட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு இஷ்யூலையும் குரூப்பிசம் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் வாங்குறதுல ஒரு குரூப், வேற ஆப்ஜெக்ட் வாங்குறதுல இருக்கிறது யாருன்னா அம்மா அப்பா புள்ள மூணு பேர் தான், இருந்தாலும் அதுக்குள்ள குரூப்பிசம் வந்துடும். இந்த ஆப்ஜெக்ட் வரும்போது ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, இந்த ஆப்ஜெக்டுக்கு ரெண்டு பேர் ஒன்று சேருவார். இதை பிரிச்சுக்கிறது அதெல்லாம் என்னன்னா ரஜோகுணம். ஒரு பிரிவினையே இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஒற்றுமையை பார்க்கறது வந்து சத்துவ குணம். இப்போ பிதா அப்படின்னா இந்த, அதனால தான் இந்த தமிழில் வந்து வேதாந்தத்தில் சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ரஜ, சத்துவத்தில் தமஸ்னெல்லாம் பிரிப்பார்கள். சத்துவத்தையே எடுத்துட்டு சத்துவத்தில் சத்துவம், அமைதியில் ஒரு அமைதியாக, சத்துவத்தில் ரஜஸ் அப்படின்னு சொன்னால் நான் அவசரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்பாராக. சத்துவத்தில் நான் மெதுவாக தெரிஞ்சுக்கிறனே, அங்கே தெரிஞ்சுக்கிறது இருக்கு ஆனால் மெதுவாக தெரிஞ்சுக்கிறனே, இப்படியெல்லாம் பிரிப்பார்கள். குணத்தில் குணத்தை பிரிப்பார்கள். அப்படி இங்கே பிதா அப்படிங்கிறது விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கிற ரஜோகுண அம்சம். இனி வந்து சலம், இது மனோமய கோஷம். மனோமய கோஷத்தில் இருக்கிற அம்சம் சலம் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் மனம் சஞ்சல சுரூபமாகவே இருப்பது. ரஜோகுணத்தினுடைய சொரூபம் வந்து நம்ம எப்பொழுதுமே சஞ்சலத்திலேயே வச்சிருக்கோம், ஒரு அமைதியாக இருக்கவே விடாது. தேவையில்லாத எண்ணங்கள் தான் நமக்கே தோணும், இதை நினைக்க வேண்டாம் அப்படின்னு, இருந்தாலும் மனசு அது நினைக்கும், சஞ்சலப்படும், சஞ்சல சொரூபம். அப்போ சஞ்சல சொரூபமான பேதத்தை பார்க்கின்ற, எங்கெல்லாம் பிரிக்கலாம், எங்கெல்லாம் வேற்றுமையை பார்க்கலாம், எங்கெல்லாம் மற்றவனையும் அல்லது நம்மையும் மற்றவங்களையும் பிரிச்சுக்கலாம், அந்த புத்தியுடன் இருப்பது, பிறகு பற்றுடன் இருப்பது, அப்படிப்பட்ட ரஜோகுணம் எப்பொழுது சத்துவத்தையும் தமசையும் வென்கிறதோ அப்பொழுது இரண்டாவது வரியில் ததா துக்கேன யுஜ்யேத. துக்கேன, அங்க நம்ம என்ன பார்த்தோம், சுகேன யுஜ்யேதன்னு பார்த்தோம். இங்க துக்கம் அப்படின்னு சொன்னா உடனே ஓன்னு அழுகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இங்க துக்கம்னு சொன்னா மனவேதனை, கஷ்டம், மனதில் உள்ள ஒரு பழு, ஒரு பெயின்.
துக்கத்தினால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மனதில் வந்து ஒரு ஒரு நிறைவின்மை, ஒரு ஒரு கஷ்டம், ஒரு பெயின் இஸ் அசோசியேட்டட் வித் பெயின். பிறகு எதனால் இவன் மேலும் சேருவான்? ரஜோகுணம் கர்மணா யசசா ஸ்ரீயா. கர்மணா, இந்த ரஜோகுணம் இருப்பவர்கள் வந்து சும்மா இருக்கவே மாட்டார்கள், எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள், ஏதாவது ஒரு புது புது பொறுப்புகளை எடுத்துக்கொள்வார்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்வார்கள், இந்த பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போவார்கள். எது வரைக்கும்னா இவருடைய சுடுகாடு வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுவார், கடைசி காலம் வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் தான், அதாவது நிறுத்த தெரியாது, பிரேக் போட தெரியாது, அப்படியே பெருசுபடுத்திகிட்டே போகிறது கர்மனா. அதனால் இவர்கள் எப்பொழுதுமே செயலில் ஆக்டிவிட்டீஸில் தான் இருப்பார்கள். இந்த இன்னர் லீஷர்னு சொல்லுவார்கள், அந்த லீஷருங்கிறது கிடையாது. இந்த கிளாஸ்லேயே ஸ்கூல்லேயே லீஷர்னு சொல்லி வாத்தியாருக்கு ஒரு அவர் ஃப்ரீ கொடுப்பாங்க, அந்த நேரத்தில் எவனையாவது போட்டு அவனுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது, பசங்களை கூப்பிட்டு அவனுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா தன்னால் சும்மா இருக்க முடியாது. கர்மனா. பிறகு யசசா, இதை கேட்ட உடனே நமக்கு ரஜோகுணம் இருந்தால் தேவலியோன்னு தோணிடுது சில பேர்த்துக்கு. காரணம் இந்த செயல் வந்து செயலில் இருக்கிறவங்களுக்கு தான் புகழ் அதிகமாக கிடைக்கும். இங்கே யசசான புகழ், ஏன்னா இவன் வந்து டாமினேட் பண்ணியிருப்பான், தன்னை எல்லா இடத்துலையும் காட்டிக்கொள்வான், செயல்பட்டு கொண்டிருப்பான். உலகம் வந்து அமைதியாக சத்துவத்தில் இருக்கிறவங்கள புரியவே புரியாது, பார்க்கவே பார்க்காது. யார் ஸ்டேஜில் ஆடிக்கொண்டு இருக்கிறார்களோ அவங்கள தான் உலகம் பார்த்துட்ருக்கோம். அப்போ என்னன்னா இவர் தான் அப்படியே வெளி தெரிந்து கொண்டு இருப்பார். அதனால் புகழ் யாருக்கு வரும்னா, யாருக்கு ரஜோகுணம் அதிகமோ அவர்களுக்கு தான் புகழ். நம்ம என்னை யாருமே தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு நம்ம நினச்சி வருத்தப்படக்கூடாது. அப்போ புரிஞ்சுக்கணும், ஓஹோ சத்துவ குணம் இருக்கிறதுனால தான் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கலேன்னு புரிஞ்சுக்கணும். தமோ குணம் இருந்தாலும் யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஏன் தூங்கிட்டு இருக்கிறவனை யார் பாப்பா? அப்போ இங்கே யசஸ் அப்படிங்கிறது இடைப்பட்டது. இப்போ யசஸா, அடுத்தது ஸ்ரீயா. இதை கேட்ட உடனே சில பேர்த்துக்கு எனக்கு ரஜோகுணம் வேணும்னு ஆசை வந்துடும். ஸ்ரீயான்னா பணம், பொருள். இந்த ரஜோகுணம் இருக்கிறவங்களுக்கு தான் அதிக பணம் சேரும், கிடைக்கும். ஏன்னா பணம் எப்படி வரும்? சும்மா புத்தியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலாம் வராது, செயல்படணும். ஆகவே செயல்படுவான், புகழை அடைவான், பணத்தை அடைவான். இதெல்லாம் மோட்சத்துக்கு தடைன்னு இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம், செயலும் வேண்டாம், நமக்கு சத்துவம் வேண்டும். ஆனால் ரஜஸினுடைய காரியம் இது. மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.